அருள்கரம் தேடி உன்னாலைய பீடம் அலையறையாக வருகின்றோ. அருவியாய் வழியும் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோ. அருள்கரம் தேடி உன்னாலைய பீடம் அலையலையாக வருகின்றோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய திருப்பலியானது நன்றியின் பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திரு ஜார்ஜ் ஆண்டனி என்பவருக்காக இந்த நன்றி பலியை செலுத்துகிறோம். அவரை நாம் அனைவரும் இணைந்து வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் சொல்லுகின்ற வேளையில் இவரை வாழ வைக்கின்ற வளர வைக்கின்ற கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுள் இவருக்கு கொடுத்துள்ள நல்ல உழைப்பு, நல்ல உறவு, உதவி செய்கின்ற மனப்பாங்கு அத்தனையும் கடவுளுக்கு நன்றி செலுத்தின வகையிலே இவரை மென்மேலும் அந்த இயேசுவை போல உடல் உள்ள சக்தியோடு வாழ வளர அருளை கடவுள் இவருக்கு அபரிவிதமாக தர வேண்டும் என்று இவருக்காக இந்த பலி ஒப்பு கொடுப்போம், இவருக்காக ஜெபிப்போம். அதே வேளையில் தன்னுடைய இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இஷானே எமிலியா என்ற குழந்தையை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை அந்த குழந்தைக்கு கொடுப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு குழந்தை வேளையிலே ஒழுக்கத்திலும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கினாரோ அதுபோல இந்த குழந்தையும் எந்தவித நோய்களும் இல்லாமல் உடலாலும் உள்ளத்தாலும் ஒழுக்கத்தாலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி இந்த உலகத்திற்கு இந்த குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு குழந்தையாக வாழ வளர தேவையான அத்தனை சக்திகளையும் ஆற்றலையும் இந்த குழந்தைக்கு கடவுள் தர வேண்டும் என்று இந்த பலியை நாம் உருக்கமாக ஒப்பு கொடுக்கின்றோம். இன்றைய திருப்பலி குறித்து காட்டுகிற ஒரு உண்மை, நம்மோடு இயேசுவை தங்க வைப்பதற்காக முழுமையான அனுமதியை கொடுத்தால் அவர் முழுமையாகவே நம்மை கண்டுகொள்கிறார் என்பதுதான் உண்மை. துன்பங்கள், சோகங்கள், சோர்வுகள் வந்தாலும் அத்தனையும் தாங்கி நம்முடைய உயிரை கடவுள் காப்பாற்றுகிறார், காக்கின்றார் என்ற ஒரு உண்மையைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு முன்வைக்கிற செய்தி என்று சொன்னால், இதற்கு அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்வும் வாக்கும் நோக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அவைகளுக்காக மனவருந்தி இறை இறக்கத்திற்காக மன்றாடுவோமாக. இயலாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் மானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன், நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நலமான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதம் களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. நம்பிக்கை உணர்விலே மன்றாடுவோம். அம்மையப்பனே இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவால் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றீ. அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பேரால் எழுந்து நடந்திடு. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஒரு நாள் இறை வேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோயிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோயிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலில் அழகு வாயிலில் என்னும் இடத்தில் வைப்பர். அவர் கோயிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார்.
பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, என்னை பார் என்று கூறினார். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பேரால் எழுந்து நடந்திடு என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணு கால்களும் வலுவடைந்தனர். அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோயிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லோரும் கோயிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பும் மிகுந்தவராய் மெய் மறந்து நின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். மகத்துவ மேன்மை மிகுந்தவர் அவரை, மிகுந்தவர் அவரை. மாந்தரையாளும் அரசரும் அவரை, அரசரும் அவரே. மகத்துவ மேன்மை மிகுந்தவர் அவரே, மிகுந்தவர் அவரே. மாந்தரையாளும் அரசரும் அவரை, அரசரும் அவரை. இகத்தில் இவர் போல் தெய்வங்கள் இல்லை, தெய்வங்கள் இல்லை. எனவே அவரை பாடுங்கள், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, அக்களிப்பாக மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இருபத்தி நான்காம் அதிகாரம் 13 முதல் 35 வரை உள்ள இறை வாக்கியங்கள். வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வோரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்களின் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம்,
நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வான்தூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவரைப் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உயிர்த்த இயேசு பலமுறை தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி அளித்துதான் தன்னுடைய உயிர்த்தெழுதலை நம்ப வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டதை இன்றைய நற்செய்தி மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். காரணம், அவர்கள் மறைநூலை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இறைவாக்குகளை அவர்கள் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தோன்றி தான் உயிரோடு இருப்பதை, உயிர்த்தெழுந்து என்றென்றும் வாழ்வதை அவர்களுக்கு தெளிவாக எண்பித்து காட்டினார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், சீடர்களோடு வழிநடந்த இயேசுவை அவர்கள் முதலில் யார் என்று கண்டுணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்களோடு இயேசு தங்கி அப்பத்தை விட்டு கொடுக்கும்போது இயேசுதான் அவர் என்பதை அவர்கள் கண்டு உணர்ந்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கும் இயேசு நம் மத்தியிலே, நம் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை கண்டுகொள்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. பல்வேறு வழிகளில் அவர் தன்னையே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அருள்வாக்கு வழியாக, அருட்சாதனங்கள் வழியாக, குறிப்பாக நற்கருணை வழியாக, அடுத்தவர்கள் வழியாக, அன்றாட நிகழ்வுகள் வழியாக இயேசு
தன்னையே நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் அவரை கண்டுகொள்ள வேண்டும், அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். நம்முடைய அகக்கண்கள் திறந்திருக்கின்றதா? அருள்வாக்கை நம்பக்கூடியவர்களாக, இறை வார்த்தையை புரிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் இருக்கிறோமா? அருட்சாதனங்களில் எத்தகைய மனநிலையோடு பங்கு பெறுகிறோம்? நற்கருணையை உட்கொள்ளுகிற பொழுது இயேசு நமக்குள் வந்து நமக்குள் தங்கி நம்மை நிரப்புகின்றார் என்பதை உணர்ந்து கொள்கிறோமா? அடுத்த மனிதரிலே தன்னை வெளிப்படுத்துகின்ற இயேசுவை கண்டுகொள்கிறோமா? அன்றாடம் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக, ஏன் சோதனைகள் வேதனைகள் வழியாக கூட அவர் தன்னை வெளிப்படுத்துவதை நாம் புரிந்து அவர் நமக்கு சொல்ல விரும்பும் பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோமா என்று சிந்திப்போம். எனவே நம் வாழ்வு முழுவதும் நம்மோடு வழி நடக்கின்ற இயேசுவை விசுவாச கண்களால் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல பண்பை அவர் நமக்கு அருள இத்திருப்பலியில் வேண்டுவோம். அன்பு சகோதரமே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் அன்பு தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதருக்கு மீட்பு அளிக்கும் பலி பொருட்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் மனதிலும் உடலில் நலம் பெற்று செயலாற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான நாளிக்களில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமைய மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களைக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ
ஆண்டவரே, நிருமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தேன். அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் இன்னத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணிந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய நசரேன், எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், உலக மக்கள் அனைவரும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஜார்ஜ் ஆண்டனி மற்றவருடைய குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்தோடு வாழச் செய்தருளும். அதுபோன்று பிறந்த நாள் கொண்டாடும் ஈஷானி எமிலியா என்பவரையும் உம்முடைய அருட்கரத்தின் வல்லமையால் தொட்டு ஆசிர்வதித்து எல்லா நிலையிலும் முழுமையான ஒரு வளர்ச்சியை வாழ்வில் கண்டடைய அருள் புரிவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். சற்று நேரம் கண்களை மூடிக்கொண்டு நாம் வாழுகின்ற இந்த நாட்களிலே நம்மை சுற்றி பல வகையான நோய்கள், தேடல்கள், அழுகைகள், புலம்பல்கள், வருத்தங்கள், சோகங்கள், சோர்வுகள் என்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழலிலே எம்மாவோஸ் சீடர்களோடு ஆண்டவர் இயேசு நடந்தது போல இந்த துன்ப துயரங்களிலும் நம்மோடு உடன் இருக்க வேண்டும் என்று பாடி ஜெபிக்கிறோம். முழுமையாக அந்த ஆண்டவரை நமக்குள்ளே அனுமதித்தால் மட்டும்தான் நம்முடைய உயிரையும் காப்பாற்ற முடியும். நமக்குள்ளே அவர் சென்று தேவையான ஆசீர்வாதங்களையும் தர முடியும் என்று சொன்னால் ஆண்டவரே எங்களுக்குள்ளே வந்தருளும் என்ற நம்பிக்கையிலே இந்த பஜனையை பாடி ஜெபிப்போம். வந்தருளும் ஆண்டவரே உடனே வந்தருளும், வேண்டுகிறேன் தினமும் தொடர்ந்து வேண்டுகிறேன் தினமும், வந்தருளும் ஆண்டவரே உடனே வந்தருளும், துவளுகின்றேன் தினமும் தனியே துவளுகின்றேன் தினமும், வந்தருளும் ஆண்டவரே உடனே வந்தருளும், தேடுகிறேன் தினமும் மகிழ்வாய் தேடுகிறேன் தினமும், அழுகின்றேன் தினமும் நொந்து அழுகின்றேன் தினமும், வந்தருளும் ஆண்டவரே உடனே வந்தருளும், புலம்புகின்றேன் தினமும் அழுது புலம்புகின்றேன் தினமும், வந்தருளும் ஆண்டவரே உடனே வந்தருளும், வருந்துகின்றேன் தினமும் நொந்து வருந்துகின்றேன் தினமும், ஆண்டவரே உடனே வந்தருளும், வந்தருளும் ஆண்டவரே உடனே வந்தருளும். நமகத்தில் வந்துவிட்டு ஆண்டவன் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்து களைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என்னிடத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடல் மருத்துவம் என்னை காத்து நல வாழ்வு அளிப்பதாக ஆமே.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. நன்றி உணர்விலே மன்றாடுவோம் ஆண்டவரே. உம் திருமகனின் அருளுடைய ஆழத்தை வணக்கத்தோடு பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். பழைய பாவங்களிலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி புது படைப்பாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம் இறைவன் நம்மோடு. அல்லேலூயா அல்லேலூயா. மன்றாட வேண்டும் அம்மா நின் மக்கள் எங்கள்